வணக்கம் மக்களே, லக்ஷம் மரங்களுக்கு புதியவராக நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷம் மரங்கள்லேருந்து உங்களோட சிவா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம முக்கியமாக பார்க்க போனோம்னா, செவ்வலணி. செவ்வலணியில் வந்து சிஓடி, சவுகாட் ஆரஞ்ச் சிவாப்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலரில் அப்படியே தெரியும். இது இப்போ காய்க்கிற தருவாயில் உள்ளது, இப்போ தான் காய்ச்சிட்ருக்கு, ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளது. ஸோ எதுக்காக போகணுன்னா, நம்ம வந்து கண்ணு கொடுக்குறோம், அதோட அந்த விளைச்சலை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படி ஏதாவது இது போடுறோம். இதோட வந்து 2.5 வருஷத்தில் கரெக்டாக 2.5 வருஷத்தில் காய்க்கும். முன்ன பின்ன 2 மாதம் 3 மாதம் முன்ன பின்ன ஆகலாம். ஏன்னா மண்ணோட தன்மை, நம்ம உரம் வைக்கிற தன்மை, மழை அதிகமாக பொடி இருக்கும், மழையை பெய்யாமல் இருக்கும். ஸோ அதனால் முன்ன பின்ன 3 மாதம் 4 மாதம் 3 மாதம் முன்னாடி இருக்கலாம், 3 மாதம் பின்னாடி இருக்கலாம். ஸோ காய்ப்பு வந்து 2.5 வருஷம், அந்த சராசரி காய்ப்பு இயர் வந்து 2.5 வருஷம் ஆகும். ஸோ இதுக்கு எத்தனை அடியில் காய்க்குதுன்னா பார்த்தீங்கன்னா 5 அடியில் காய்க்கும். அது 5 அடியில் காய்க்கும். இது வந்து 35 வருஷத்துலேருந்து 40 வருஷம் வரைக்கும் நான் இதோட ஆயுள் காலம். உங்களுக்கு இடைவெளி, கண்ணோட இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா 18 அடியிலேருந்து 18 அடி இடைவெளி இருக்கும். இடைவெளி வச்சு தான் நம்ம அதை வந்து காய்க்க வைக்கணும். ஸோ இதில் வந்து காய்க்கிற தன்மையை பொறுத்து தான் எல்லாமே உங்களுக்கு அந்த இளைச்சல் அதிகமாக இருக்கும். இது சிஓடிங்கிறது அதிகபட்ச சேல்ஸ் ஆகிற இளநீர் கண்ணு, இளநீர் ரகம் அது சிஓடிங்கிறது. ஸோ உங்களுக்கு இது இந்த சிஓடி கண்ணு தேவைப்படுச்சா எங்களை தொடர்பு கொள்ளலாம். நம்பர் வந்து ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். அதே நேரத்தில் நம்ம வெப்சைட்டை போய் விசிட் பண்ணுங்கள். உரங்களும் நம்மள்கிட்ட கிடைக்குது, அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பசுமையான உரங்கள், எல்லாமே நம்மளே வீட்டில் தயாரித்த உரங்கள். ஸோ இந்த தோப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரகம் தான் போட்டிருக்கோம். இந்த ரகம் சிஓடி ரகம் தான் போட்டிருக்கோம். இதுதான் எல்லாமே முளைக்கிறதுக்கான, இன்னும் கொஞ்சம் நாளில் முளைக்கிறதுக்கு காய்ச்சறதுக்கான தன்மையில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இளநீர் ரகத்தை பற்றி பேசுவோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்ணு தேவைன்னா உடனே இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.